போலீஸ் கீழ்த்தனமா நினைச்சு நடந்துக்குச்சு இந்த கேஸ்ல. காவி கும்பலுக்கு பயந்திருக்கு போலீஸ் நிர்வாகம். மத கலவர துண்டு பண்றதுக்காக அந்த ஆள் அட்மிஷனே பண்றாரு. இந்து மக்களை மதமாற்ற கும்பல்கள், நான் கிறிஸ்டின் சொல்ல, நான் இஸ்லாமியன் சொல்ல, ஆனா அது சொன்ன பார்த்தாதான், தட் இஸ் யாரு கண்ணுக்கு இந்து கண்ணுக்கு பட்டாலோ, நீ இஸ்லாமியரா இருந்தாலும் சரி, நீ கிறிஸ்தவர் இருந்தாலும் சரி, நீ ஜெயின் சமணரா இருந்தாலும் சரி, போத மதத்துக்கு இருந்தாலும் சரி, அனைத்தையும் போட்டு அடின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. போலீஸ் இதுல கோமாளித்தனம் பண்ணியிருக்கு, போலீஸ் பயந்துருக்கு, காவிக்கு துடிஞ்சு போயிருக்கு. ரெண்டாவது அந்த சந்தீப் ராட்டோ கமிஷனர், அவர் ரொம்ப பெருமையா காவி அம்பரெல்லாம் வாங்கி போட்டிருக்காரு. எப்படிதான் ராம ஜென்ம பூமியில அந்த நிலத்தை வச்சு பணம் சம்பாதிச்சாங்களோ, ஆனா அதுக்கு தண்டனை இல்லையோ. அதே மாதிரி எங்க கோயில் வச்சு நாங்க ஆட்டை போட்டாலும் எவனும் நடுவுல வரக்கூடாது, அத்தான் மெசேஜ். 6.5 லட்சத்துக்கு மேல இவன் வந்து டெம்பிள் ஃபார் டொனேஷன் பேர்லயே வாங்கியிருக்கான். நீ காவி குடத்தை வாங்கி வச்சிருக்க, நீ அவனோட காரை காவியா பெயிண்ட் பண்ணிடலாம், உன் பில்டிங் காவி கலரா பெயிண்ட் பண்ணிக்கலாம், யூனிஃபார்ம் கூட காவி கலரா போட்டுக்கலாம். நான் கார்த்திக் கோபிநாத் எப்படி ஃபண்டை கலெக்ட் பண்ணானோ, நானும் ஃபண்டை கலெக்ட் பண்ணி நான் கொடுக்குறேன். இப்போ கோர்ட்டே சொல்லிடுச்சு இல்ல இதெல்லாம் பண்ணலான்ட்டு. வாங்க அனைவரும் கிளம்புவோம். அரசாங்கத்து சொத்து மேல, அரசாங்கத்து சொத்து மேல, கடவுள் மேல, கடவுள் நம்பிக்கை மேல, மக்கள் நம்பிக்கை மேல ஒரு ஃபண்ட் ஓபன் பண்றாங்களாம். அந்த ஃபண்ட் என்ன பண்ணும்னா, நித்யானந்த சாமி வந்து உங்ககிட்ட இப்போ இந்த நீங்க உயிரோட இருக்கீங்க, உங்ககிட்ட இருந்து உங்க பாதி சொத்து எழுதி வாங்கிக்குவாங்களாம். நீங்க அடுத்த ஜென்மத்துல பிறந்து வருவீங்கல்ல, அப்போ உங்களுக்கு கண்டுபிடிச்சு அந்த பாதி சொத்துல ஒரு 60% உங்ககிட்ட கொடுப்பாங்களாம், மீதி இவங்க வச்சுக்குவாங்களாம். தமிழ் மின்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமூக செயல்பாட்டாளர் திரு பியூஷ் மானுஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் கரிகள். முதல் கேள்வியா, கார்த்திக் கோபிநாத் கைது செய்யப்பட்டார், பிறகு ஜாமீனில் வெளிவந்தார், HRNC கோயில் பேர்ல ஒரு மிகப்பெரிய அளவில் வசூல் வேட்டையை நடத்தினார், மில் ஆப்லையும் நடத்தினார், தனிப்பட்ட அவருடைய அக்கௌண்ட்லையும் பல வகைகளிலையும் வந்து இந்த வசூல் வேட்டையை வந்து நடத்திருக்காரு அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே வெளிப்படுத்தினீங்க. நாங்களும் அது சம்மந்தமாக தமிழ் மின்ட் சேனலோட கலாய்வில் அந்த விஷயங்களை கொண்டு வந்தோம். இப்போ நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் கார்த்திக் கோபிநாத் மனு தாக்கல் வந்து செஞ்சிருந்தார். ஏற்கனவே தன் மீதான வழக்குகளை ரத்து செய்யணும், FIR குவாஷ் பண்ணணும்னு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு வந்து நேற்று விசாரணைக்கு வந்தது. காவல்துறை தொடர்ந்து இதில் மேல் விசாரணை வந்து செய்யலாம் அப்படின்ற ஒரு உத்தரவை நீதியரசர் சதீஷ்குமார் போட்டிருக்காரு. அதே போல் இறுதி சார்ஜ்ஷீட், இறுதி குற்றப்பத்திரிகை அறிக்கையை தாக்கல் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவையும் போட்டிருக்கிறாரு. இது குறித்து உங்களோட கருத்து என்ன? இது நானும் பேப்பர்ல பார்த்தது தான், யாரும் கட்டிங் அமைச்சிருந்தாங்க. இங்க சேலம் பேப்பர்ல வரல, இது சென்னை பேப்பர்ல வந்திருக்கு செய்தி போல. சோ இது ஆரம்பத்திலேயே இதை FIR போட்ட 2வது நாள் 3வது நாளே நான் வீடியோ பதிவு போட்டேன். போலீஸ் கீழ்த்தனமா நினைச்சு நடந்துக்குச்சு இந்த கேஸ்ல, கீழ்த்தனமா. காவி கும்பலுக்கு பயந்திருக்கு போலீஸ் நிர்வாகம். ஜுடிஷியரி ஆல்ரெடி பயந்துருக்கிறது அனைவருக்கும் தெரியும். ஜட்ஜ் லோயா என்னைக்கு கொலை பண்ணாங்களோ 2014 அன்னைக்கிலிருந்து ஜுடிஷியரி ஆட்டம் கழிட்டு போச்சு. இதுல எந்த விதமான சந்தேகமும் வைக்க வேணாம், இதுல ஒரு பெரிய டிபேட்டும் இல்லை. சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், ஹைகோர்ட்டா இருக்கட்டும், லோவர் ஜுடிஷியரியில ஜட்ஜஸா இருக்கட்டும், அனைவருமே இந்த சங்கி கும்பலுக்கு பயந்துருக்காங்க. சரி, இந்த கார்த்திக் கோபிநாத் கேஸ்ல என்ன அடிப்படையில நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், என் கம்ப்ளைண்ட் ரொம்ப தெளிவா இருந்தது. நான் பர்சனல் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வாங்கிட்டு அதுல வந்து பர்சனலா இவன் பணம் வாங்கியிருக்கான், அதை இவன் எங்கேயும் வாய் தொடர்ந்து சொல்ல. நான் பர்சனலா இவ்வளவு பணம் என் பர்சனல் அக்கௌண்ட்ல வாங்கியிருக்கேன். மிலாப் அக்கௌண்ட் ஒரு பக்கம் இருக்கு, அதே ஃப்ராடு, அது வாங்கக்கூடாது, அதுவும் வாங்கியிருக்க கூடாது. பட் அதோட டீட்டெயில் டேமிங்கா என்னன்றதுன்னா, பர்சனல் அக்கௌண்ட்ல பணம் வாங்கி வச்சிருக்காரு. பர்சனல் அக்கௌண்ட்ல பணம் வாங்கினது நான் அந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்து தான் நான் கம்ப்ளைண்டே ஃபைல் பண்றேன். இன்ஃபேக்ட் ரொம்ப தெளிவா போலீஸ்கிட்டையும் சொல்றேன், ஒபிஷியலா அவங்க பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வாங்கணும். இல்ல, நீங்க கொடுத்தீங்க இல்லையா பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், அதுல வந்து என்ன இருந்துச்சு, அந்த ஆதாரத்தை போலீஸ் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? 6.5 லட்சத்துக்கு மேல இவன் வந்து டெம்பிள் ஃபார் டொனேஷன் பேர்லயே வாங்கியிருக்கான். 6.75 லாக்ஸ்க்கு மேல ரிமார்க்ஸ் இருக்கும்ல, மீதி நிறைய அமௌண்ட் இருக்கு, அது விட்டுருங்க தனியா. ஆனா டெம்பிள்ஸ் பேர்லயே அவனுக்கு பணம் வந்திருக்கு. என்னைக்கு அப்பீல் பண்ணதுல இருந்து கொஞ்ச நாள் வந்தது அப்பீல் பண்ணது வந்தது, அதுக்கப்புறம் பணம், அப்புறம் அப்பீல் நீங்க பண்ணலன்னா வராது. ஏன்னா அப்டேட்டே கொடுக்கல, எத்தனை குற்றச்சாட்டு இருந்தாலும் மேல டீலே பண்ணிட்டே இருந்தாருன்ட்டு. ஸோ ஆனா ஒரு 4-5 மந்த்ஸ் அப்படியே அங்கங்க கொஞ்சம் அப்படியே டெம்பிள் பேர்ல. ஆனா ஃபர்ஸ்ட் இன்ஷியலா ரொம்ப ஃபாஸ்டா வந்துருச்சு, 33 லட்சம் மிலாப்ல
பர்சனல் அக்கௌண்ட்ல வந்திருக்கு. சரி, இப்போ நம்மளோட வாதம் என்ன இருந்ததுன்னா, அப்போ ஒன்னு, நீ பர்சனல் அக்கௌண்ட்ல வாங்கக்கூடாது. ரெண்டாவது, மிலாப்ல வாங்கினதும் தப்பு. ஹெச்ஆர்என்சி கிட்ட பெர்மிஷன் எப்போ வாங்கினாரு? டிசம்பர்ல வாங்குறாரு. பணம் எப்போ கலெக்ட் ஆச்சு? அக்டோபர்ல கலெக்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் வாங்கி தான் அனௌன்ஸே பண்ணும் பணம் வாங்குறோன்ட்டு. அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். ரொம்ப முக்கியமான ரிக்வஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கொடுத்திருக்காரு, பர்மிஷனும் கிடைக்கல. பெர்மிஷனும் வாங்கல, சாரி கரெக்ட், பெர்மிஷனும் வாங்கல, ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் மட்டும் கொடுத்துட்டாரு. ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், மத கலவரம் துண்டு பண்றதுக்காக அந்த ஆள் அட்மிஷனே பண்றாரு. இந்து மக்களை மதமாற்ற கும்பல்கள், நான் கிறிஸ்டியன் சொல்ல, நான் இஸ்லாமியர் சொல்ல, ஆனா அது சொன்ன பத்தாதான். இப்ப அட்லீஸ்ட் இஸ்லாமியர் சொல்லி இருந்தா ஒரு இஸ்லாமியர் தான் அடி வாங்கியிருப்பாரு, கலவரம் ஆயிருக்கும். இப்போ நீ ஹிந்துஸ் வெர்சஸ் அதர்ஸ், தட் இஸ் யாரு கண்ணுக்கு, ஹிந்து கண்ணுக்கு பட்டாலோ, நீ இஸ்லாமியரா இருந்தாலும் சரி, நீ கிறிஸ்தவர் இருந்தாலும் சரி, நீ ஜெயின் சமணரா இருந்தாலும் சரி, போத மதத்துக்கு இருந்தாலும் சரி, அனைத்தையும் போட்டு அடின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த செக்ஷன் 153 பிஓ ஏஓ அது வரல. இதுக்கு உடனே ஒரு வீடியோன்னு அனுக்கே போட்டேன், போலீஸ் இதுல கோமாளித்தனம் பண்ணியிருக்கு, போலீஸ் பயந்துருக்கு, காவிக்கு துடிஞ்சு போயிருக்கு. ரெண்டாவது, அந்த சந்தீப் ராட்டோர் கமிஷனர், அவர் ரொம்ப பெருமையா காவி அம்பிரல்லாம் வாங்கி போட்டிருக்காரு, காவி கலர்ல அம்பிரல்லா வாங்கி கொடுத்திருந்தார், அதுவும் நான் வெளியே கொண்டு வந்து வச்சேன் இன்ஃபேக்ட். ஸோ இது ரொம்ப கிளியரா இருக்குங்க, இந்த இந்த கேஸ் ரொம்ப கிளியரா இருக்கு. என்னன்னா, சங்கிகளுக்கு பயந்து போலீஸ் ஜுடிஷரி இருக்கிறனால இவங்க ஒரு பெரிய சதி திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த சதி திட்டம் கோயில்கள் மேல, மதத்து மேலதான் இருக்கு. எப்படி ராம ஜென்மபூமி கோயில்ல ஊழல் பண்ணி மாட்டிக்கிட்டாங்களோ, எப்படி ராம ஜென்மபூமியில அந்த நிலத்தை வச்சு பணம் சம்பாரிச்சாங்களோ, ஆனா அதுக்கு தண்டனை இல்லையோ, அதே மாதிரி எங்க கோயில் வச்சு நாங்க ஆட்டை போட்டாலும் எவனும் நடுவுல வரக்கூடாது, அதான் மெசேஜ். அது அண்ணாமலை சொல்ற மாதிரி, என்ன 5000 கோடியா சாப்பிட்டா அப்படி, 10000 கோடியா சாப்பிட்டா அப்படி, சில லட்சத்துல சாப்பிட்டுட்டு இருக்காரு போகடான்ட்டு, அதே நிலைதான் எடுக்கிறாங்க. சோ இந்த சின்ன விஷயம் மாட்டுச்சுன்னா பெரிய விஷயம் மாட்டிக்கும். இவங்களோட மாஃபியா ஆக்டிவிட்டி அனைத்தும் மதத்தை சுத்தி இருக்கு. இவங்க மதத்துக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. திருப்பியும் ஹிந்து மக்கள் யார் நம்புறாங்களோ, கடவுள் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை வச்சிருக்காங்களோ, அவங்க கிட்ட ஒரு சின்ன வேண்டுதல் இருக்கு. நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க? என்னோட கேள்வி என்னன்னா, உங்க மதத்து பேர்ல, உங்க கடவுள் பேர்ல இவ்வளவு பெரிய ஊழல எப்படி ஏத்துக்கிட்டீங்க? அதுக்கு பதில் கொடுங்க. அது இந்த ஊழல் மட்டும் இல்ல, நீங்க ராம ஜென்ம பூமியில இருந்து அனைத்து ஊழலையும் கணக்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் நான் கொந்தளிக்கிறேன், நித்யானந்த் சாமியை அடிச்சுட்டானே, ஜக்கி வாசுதேவ் அடிச்சு விட்டானே, இவன் அடிச்சு விட்டான், நான் அடிச்சு, நான் கொந்தளிக்கிறேன். அப்போ உண்மையான ஹிந்து யாரு? நீங்களா பியூஷ் மானுஷா? முடிவு பண்ணிக்கோங்க. காவல்துறையை பார்த்து நீதிமன்றத்துல நீதிபதி வந்து சில கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கிறாரு. 2-3 தடவை இந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சாச்சு. நீங்கள் இதுவரைக்கும் எந்த விதமான அவர் பர்சனல் டீட்டெயிலில், பர்சனல் அக்கௌண்ட்டில் பணம் வசூல் பண்ணார் அப்படின்றதுக்கு எந்த விதமான ஆதாரத்தையும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாமே இருக்கீங்களே அப்படின்னு ஒரு முக்கியமான கேள்வி எழுதிருக்கேன். அதனால தான் போலீஸை கொச்ச கொச்சையாக திட்டிட்டு இருக்கேன். என் போலீஸை சும்மா திட்ட முடியுமான்னு கேட்குறேன் நான். இல்லை, போலீஸுக்கிட்ட நீங்களே, இல்லை போலீஸ்கிட்ட நீங்களே ஆதாரம் கொடுத்துருக்கிறீங்க. போலீஸ் அந்த அந்த அக்கௌண்ட்டை வந்து அந்த சம்மந்தப்பட்ட பிரான்ச்சில் கேட்டாலே அவங்க வந்து கொடுக்க போகிறாங்க. இப்படி இருந்து போலீஸ் ஏன், எதனால் இப்படி நடந்துக்கிறாங்க? நீ அதை சொல்லிட்டேனே, இது காவி போலீஸாக மாறிடுச்சு. போலீஸ் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, இப்போ நான் போலீஸ்க்கு ஒரு மெசேஜ் கொடுத்தேன், என்னன்னா நீ காவி குடத்தை வாங்கி வச்சிருக்க, ஏன் அவனோட காரை காவியாக பெயிண்ட் பண்ணிடலாம், உன் பில்டிங் காவி கலராக பெயிண்ட் பண்ணிக்கலாம், யூனிஃபார்ம் கூட காவி கலராக போட்டுக்கலாம். நான் கார்த்திக் கோபிநாத் எப்படி ஃபண்டை கலெக்ட் பண்ணானோ, நானும் ஃபண்டை கலெக்ட் பண்ணி நான் கொடுக்குறேன். பர்மிஷன் 3 மாசம் கழிச்சு கேட்டுக்கிறேன், பர்மிஷனும் வாங்க தேவையில்லை. இப்போ கோர்ட்டு சொல்லிடுச்சு இல்ல, இதெல்லாம் பண்ணலான்ட்டு. ஸோ வாங்க, அனைவரும் கிளம்புவோம். அரசாங்கத்து சொத்து மேல, அரசாங்கத்து சொத்து மேல, கடவுள் மேல, கடவுள் நம்பிக்கை மேல, மக்கள் நம்பிக்கை மேல, வாங்க பணத்தை கலெக்ட் பண்ணலாம். போலீஸும் பிடிக்காது, பைசன்ஸ் பிடிச்சாலும் பெயில் வந்துடும். பெயில் வந்துட்டா கோர்ட் வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது சொல்லிடும். அது என்ன, இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாத, அப்ப என்னதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமா? சரி பரவாயில்ல, அது நம்ம கோர்ட் ஆர்டர் பார்த்தா பண்ண முடியும், நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு நம்ம பேசக்கூடாது இப்படி எல்லாம். பட் ஆனா ரொம்ப தெளிவா இருக்குங்க, இதெல்லாம் கூட்டு சதி திட்டத்துல இருக்காங்க. போலீஸ் தரப்புல இருந்து, ஜுடிஷியரி தரப்புல இருந்து ஏன் இருக்காங்கன்னா, பயம். நல்ல பயத்தை உள்ள உண்டு பண்றாரு. அமித்ஷா நேத்து முந்தானே மீட்டிங்ல பேசினாரு, சாரி இன்டர்வியூல சொல்றாரு, மனசை ரொம்ப ஜாலியா சொல்றாரு, அன்னைக்கு கூட சரி இன்னைக்கு கூட சரி மீடியால எங்க இன்டர்ஃபரன்ஸ் சுத்தமா இல்லை, இது எங்க ஆட்டிடியூடே இல்லை, நாங்க இன்டர்ஃபியர் பண்றதே இல்லை,
ஏங்க 2002 3 ஜேர்னலிஸ்ட் கொந்தளிச்சாங்க குஜராத்ல, மோடி எதிர்த்து கொந்தளிச்சாங்க, எங்களோட பிரஸ் ஃப்ரீடம் அழிஞ்சு போச்சுன்ட்டு. நீங்க குஜராத்ல இருந்து நியூஸ் எல்லாம் வந்துருமா வெளியே? வாய்ப்பே இல்லை. இல்லை, தமிழ்நாட்டிலேயே நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறீங்க, போ கடந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சு, நியூஸ் 18ல என்ன நடந்துச்சு, மற்ற சேனல்களில் என்ன நடந்துச்சு, எல்லாரும் வெளியேற்றப்பட்டு இன்னைக்கு இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ப்ரைவேட் சேனல் இருக்கனால, அது ப்ரைவேட் சேனல், அவனோட டிசிஷன் எடுத்துக்கிறான் எடுக்கலை அது ஒரு வேற விஷயம், சமாச்சாரம் அது. நீங்கள் யார்கிட்ட ஓனர் கிட்ட வேலை பார்க்குறீங்க, நீங்கள் தான் பார்க்கணும். அது ரிலையன்ஸ் காரணா, அடானி கம்பெனி ஹோல்டட் கம்பெனியா, யார் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ஜி டிவி வந்து சுபாஷ் சந்திரா, அது அவன் என்ன மாதிரி குப்பையை கூட்டுவான் மக்கள் மண்டை மேல. இப்ப நியூஸ் 18ஓட ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேனா, ஃபேஸ்புக்ல போயிட்டு இருந்தது, தலைப்பு என்ன, பெரியார் மன்னா ஆன்மீக மன்னா, என்னடா கேள்வி கேக்குறீங்க? இது ஒரு கேள்வி, இதுக்கு ஒரு 6 பேர் உட்கார்ந்து டிபேட் வேற பண்ணிட்டு இருக்காங்க. சந்து புந்து கோயில் இருக்கு, டவுட் இருக்கா? இல்ல. மக்களை வந்து இல்ல அவங்களுக்கு பக்தி இருக்க கூடாது சொன்னாங்களா? இல்ல. அங்க என்ன குவெஸ்டின் வருது, பெரியார் இந்த மண்ணில் வந்து என்ன மாதிரி சோசியல் ரிஃபார்ம் கொண்டு வந்தாரு, எந்த மாதிரி ஈவல் நம்ம நாட்டில் இருந்தது, பெண் அடிமைத்தனம் எவ்வளோ இருந்தது, ஜாதி பேரில் எவ்வளோ வன்மை இருந்தது, நம்ம ஜாதி பேரை கக்கிட்டு கக்கிட்டு எவ்வளோ பெரிய ஒரு பொருளாதார ரீதியாக இந்த நாடை எவ்வளோ பின்தங்கிதான் வச்சிருக்கோம். இந்த கேள்விங்கெல்லாம் மக்கள் மத்தியில் எழுப்பின உடனே அது பகுத்தறிவா சொல்லப்பட்டது. அந்த பகுத்தறிவு மேலே வேலை செஞ்சு இந்த தமிழ்நாடு முன்னேறி போச்சு. யூபி கார வடநாட்டுக்கார நம்ம கிட்ட வந்து இங்கே அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கான், இந்த மண்ணான்ட்டு அந்த மண்ணான்ட்டு நம்ம ஆளுக்குமே அங்க டிபேட் வேற பண்ணிட்டு இருக்காங்க. மீடியாவோட ரோல் ரொம்ப தெளிவா இருக்கு தோழர், ஒரு அஜெண்டா புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன, அட்லீஸ்ட் ரிப்போர்ட் பண்ண மாட்டான், ரிப்போர்ட் பண்ண மாட்டான். ஒரு ஸ்டேஜ்ல வந்து சரி, பெரிய பெரிய ஊழல்லாம் நடக்குது, ரிப்போர்ட் பண்ணாம இருக்கானே, நம்மளுக்கு வர ரொம்ப வருத்தமா இருந்தோம் இருக்கும். இப்போ ரெண்டாவது முகத்துல என்ன இருக்குன்னா, அப்போசிஷனை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்துல இருக்க கேள்வி கேட்கல, பெட்ரோல் விலை ஏறுது, நீ ஏன் ஏறுது, ஏ நீ என்ன பண்ணிட்டு, இத்தான் பெரிய தமாஷா இருக்கு. சோ மீடியால இன்டர்ஃபரன்ஸ், நான் அமித்ஷாவோட சொல்லிடுறேன், அமித்ஷா அது சொன்னனால அதே மாதிரிதான். இப்போ இந்த சங்கிகளுக்கு அனைத்து இன்ஸ்டிடியூஷன்லயும் கண்ட்ரோல், அது இடியா இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், அனைத்து இன்ஸ்டிடியூஷன் கண்ட்ரோல்ல. இப்போ டிஜிபி உள்ள தள்ளிட்டாங்க தோழர், ஸ்ரீகுமார்ன்ட்டு குஜராத்தோட டிஜிபி உள்ள தள்ளியிருக்காங்க. For no fault of his. For no fault. சஞ்சீவ் பட் வந்து உள்ள இருக்காரு, எவ்வளவு வருஷமா உள்ள இருக்காரு, ஒரு ஐபிஎஸ் ஆபீசர். ஸோ அதனால போலீஸும் ஜுடிஷியரும் ரெண்டும் பயந்து இருக்கு. அந்த பயத்து மேல இவங்க நிறைய வேலை பண்ணிட்டு இருக்காங்க, ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்க, நாடை விற்கிறதுக்கு வழி பண்ணிட்டு இருக்காங்க, மக்கள் மதத்து மனசுல இருக்கிற பக்தி வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அது தெளிவா இருக்கு, இந்த கார்த்திக் கோபிநாத் எபிசோட்லயும் தெளிவாயிடுச்சு. இல்ல, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க ஒரு புகார் கொடுத்துருக்கீங்க, சிறுவாச்சூர் கோயில் இஓ அரவிந்த் அரவிந்த் குமார், அவர் ஒரு புகார் இல்ல, அவர் வந்து முன்னாடி இருந்தவர் இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது அவர் இருந்தாரு, இப்போ புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. அப்ப அவர் ஒரு புகார் கொடுத்துருக்காரு. இப்ப என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த இஓ அருண் பாண்டியன், அவருக்கு தெரியாமல் இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்ற ஒரு டாக்கும் குற்றச்சாட்டும் இருக்குது. இது சம்பந்தமாக வலதுசாரிகள் வெளியிடுற வீடியோக்கள்லேயே குறிப்பாக சொல்லணும்னா, ரங்கராஜன் நரசிம்மன் அவரே சொல்கிறாரு, நாங்கள் இதை ஈவோட்டை சொல்லிட்டு தான் பண்ணோம், இந்த விதிமுறைகள் தெரிஞ்சாலும் ஈவோட்டை இதெல்லாம் சொல்லிட்டு தான் பண்ணோம் அப்படின்னு வந்து. ரங்கராஜன் நரசிம்மன் தான் அந்த ஒரு வீடியோவில் வருவார், போலீஸ்க்கு ரூலெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு அரெஸ்ட் ஆகும்போது, அந்த செக்ஷன் இருக்கு இந்த செக்ஷன் ரூல் அப்படியே பின்னாத்திட்டு இருப்பாரு, பீத்திட்டு இருப்பானே அந்த ஆள், அந்த ஆள் தானே. ரூல் தெளிவா இருக்கு தோழர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பர்சனல் பேங்க் அக்கௌண்ட்ல ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வந்துச்சுன்னா, பர்சனல் பேங்க் அக்கௌண்ட்ல ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வந்துருச்சுன்னா, நீங்க ஹோம் மினிஸ்டர்ல இருந்து பர்மிஷன் வாங்கியாங்க. இதுல இடி ஏன் வரக்கூடாது உள்ள? என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஏன் இதுல உள்ள வந்து கார்த்திக் கோபிநாத் பத்தி விசாரிக்கல இது வரைக்கும்? ஏன்னா போலீஸ் ரெஃபர் பண்ணல. ரூல் சொல்லிடுறேன் இன்னொரு ஒண்ணு, ஒரு அரசாங்க சொத்து மேல நீங்க அரசாங்கத்தோட பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நமக்கு நாமே திட்டம் இருக்கு தோழர், நமக்கு நாமே திட்டத்தில் 25% நம்ம கான்ட்ரிபியூஷன் தான், 75% கவர்மெண்ட் வரும். அது ஸ்கூலுக்காக இருக்கலாம், ஒரு பில்டிங்காக இருக்கலாம், ரோடுக்காக இருக்கலாம், குட்டைக்காக இருக்கலாம், ஏரிக்காக இருக்கலாம், எந்தெந்த வேலை அரசாங்க லிஸ்ட்ல இருக்கோ பட்டியலில் இருக்கோ அந்த வேலை நான் செய்யலாம். ஆனால் 25% நமக்கு நாம திட்டத்தில் அரசாங்கம் 75% கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும். நல்ல அற்புதமான திட்டம் இதெல்லாம். பட் இந்த திட்டத்தில் நான்
இது மதுவத்தை இதுல அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்குதுன்னு இருக்கா இல்லையா? இருக்கலாம் தோழர், அதுல யார் வேணாம்னு சொன்னாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு உள்ள தள்ளிட்டோங்கிற. நான் HRNC டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப கொச்ச கொச்சா திக்கிட்டு இருக்கேன். அந்த எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் காப்பியை நான் பார்த்தேன், எஃப்ஐஆரை பார்த்தேன். யாரும் இப்படி எஃப்ஐஆர் கொடுப்பாங்களா? அவங்க பர்சனல் அக்கௌண்ட் டீட்டெயில் நான் இன்ஃபேக்ட் தோழர் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த, இது ஆவடி கமிஷனருக்கு எப்படி போச்சு? இது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும் நல்லா நேர்களும். இது ஆவடி கமிஷனருக்கு எப்படி போச்சுன்னா, இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம், இந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐ திங்க் ஸோ உங்க காணொலி தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், உங்க காணொலி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து DGP-க்கும் சென்னை கமிஷனரேட்டுக்கும் கம்ப்ளைண்ட் அனுப்புறேன். எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் கோபிநாத் சென்னையில் இருக்கா அப்படி, அந்த பேசிஸ்ல நான் சென்னை கமிஷனருக்கு அனுப்புறேன் கம்ப்ளைண்ட் காப்பி, DGP-க்கு அனுப்புறேன். எனக்கு சென்னை கமிஷனரேட்ல இருந்து ரொம்ப தெளிவான இது தகவல் கொடுத்தாங்க, தட் இஸ் நீங்க பேங்க் அக்கவுண்ட் கோட் பண்ணது ஆவடியில் இருக்கு, ஆவடி கமிஷனரேட் தனியா இருக்கு, நீங்க அங்க போங்கன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இது ஆவடி கமிஷனருக்கே ஃபார்வர்டு பண்ணப்பட்டது ஏன் மூலியமா. அப்புறம் நான் ஃபாலோ பண்றேன், ஏங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இவ்வளவு நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, 25 நாள் ஆச்சு, ஏங்க ஆக்ஷன் எடுக்கல, ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்ட்டு. அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாங்க, இல்ல சார் நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம், ஃபைனலா எஃப்ஐஆர் வந்து HRNC கிட்ட வாங்கிட்டோம்னு சொல்றாங்க. அது நல்லது, அது கரெக்ட் தான், HRNC-யோட கோயில், அது கோயில் பேர் வச்சு தான் காசு வாங்கியிருக்காரு, அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆனா கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்கணும்? ஒரு முறை இருக்குல்ல, ஒரு மொராலிட்டி இருக்குல்ல, அப்படிதான் கொடுக்கணும். நீ அவங்க குற்றத்தை மறைக்கிறதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்தனா? சரி, போலீஸ் எப்படி கம்ப்ளைண்ட் வாங்கணும்? போலீஸ் ஆல்ரெடி ஃபேக்ட்ஸ் தெரியும், நான் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணி தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அதனால தான் ஆவடிக்கே வந்திருக்கு. இல்லாட்டி ஆவடிக்கு எப்படி வந்தது? சரி, ஆவடி கமிஷனரேட்டுக்கு வந்துருச்சு, அப்புறம் இந்த பர்சனல் பேங்க் அக்கௌண்ட் டீடைல் ஏன் எஃப்ஐஆர்ல மென்ஷன்டா இல்லை? அப்ப இங்க ஒரு கூட்டு சதி திட்டம், நீங்க HRNC சொல்றீங்க, நான் வந்து போலீஸையும் சொல்லிட்டு இருக்கேன், போலீஸையும் விசாரிக்கணும். இதுல மிஸ்டர் ஸ்டாலின் கவனத்துல எடுக்கணும், நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருந்தீங்கன்னா, இந்த போலீஸ் ஹிந்துஸ்க்கு, இந்த போலியா மதத்து பேர்ல மக்கள் கிட்ட லூட்டி அடிக்கிற கும்பலை ரொம்ப சாஃப்டா ட்ரீட் பண்ணீங்கன்னா, ஒரு நாள் உங்களை கமுத்தி விட்டு, இப்ப உத்தவ் தாக்கரே கிட்ட பாத்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கு, ஒரு ஒரு அரசாங்கத்திட்ட பாத்துட்டு இருக்கோம், டெமோக்ரஸியை கேலி கூத்தாக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் எவன் ஜெயிச்சாலும் சரி, எங்களுக்கு கவலை இல்ல மாதிரி இருக்கு, நீ ஜெயிச்சுட்டு வாங்கணும், MLA வாங்கிக்கிறேன், சாராயம் கொடுப்பேன், தண்ணி ஊத்துவேன், தூக்கிட்டு போயிடுவேன், சூரத்துக்கு தூக்கிட்டு போவேன், குவாட்டிக்கு தூக்கிட்டு போவேன். என்னங்க தோழர் கூத்தா இருக்கு இதெல்லாம், எங்க கேள்விப்பட்டிருக்கும் இதெல்லாம்? பட் சரி, DMK கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு எச்சரிக்கையா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தது பேசிக் இன்வெஸ்டிகேஷன் இல்ல, பேசிக் இன்வெஸ்டிகேஷன் என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் டீடைல் இருக்கு, நான் வாட்ஸ்அப் மூலமா போலீஸ்க்கு அனுப்புறேன். எப்போ? May 5 இன்னைக்கு என்ன தோழர்? June 26 வெறுமனே கார்த்திக் கோபிநாத் பேசுறதோட மட்டும் இல்லாமல், அவருக்காக வெளிநாடுகள்ல இருக்கிற NRI உட்பட பல பேரும் வந்து குரல் கொடுக்கறாங்க, அவருக்காக துடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? இவர் மட்டும்தான் இந்த கொள்ளையில இதை இப்படி பண வசூல் செஞ்சாரா, இல்ல இது ஒரு கூட்டு கொள்ளையா? தோழர் இவங்களை நான் சொல்லிட்டேன் தோழர், ஒரு பெரிய சதி திட்டம் நடந்துட்டு இருக்கு. சரி, இந்த ராஜீவ் மல்ஹோத்ரா நீங்க சொல்றீங்கல்ல, எந்த குரூப் வந்து, எந்தெந்த குரூப் வந்து இவனுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கு? ஒருத்தர் நித்யானந்த சாமி கூட உட்காந்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காசு ஒரு ஃபண்ட் ஓபன் பண்றாங்களா, அந்த ஃபண்ட் என்ன பண்ணும்னா, நித்யானந்த சாமி வந்து உங்ககிட்ட இப்ப இந்த நீங்க உயிரோட இருக்கீங்க, உங்ககிட்ட இருந்து உங்க பாதி சொத்து எழுதி வாங்கிக்குவாங்களாம், நீங்க அடுத்த ஜென்மத்துல பிறந்து வருவீங்கல்ல, அப்போ உங்களை கண்டுபிடிச்சு அந்த பாதி சொத்துல ஒரு 60% உங்ககிட்ட கொடுப்பாங்களா, மீதி இவங்க வச்சுக்குவாங்களாம். இந்த மாதிரி கும்பல் தான் இவனுக்கு தோழர். மதத்து பேர்ல கொள்ள அடிக்கிறவங்க ஏகப்பட்டதை அடிச்சிட்டு இருக்காங்க, இது புதுசு கிடையாது, இது இதுல ஆச்சரியப்பட்டு ஒரு புது செய்தி நான் கொடுக்கல, இது சங்கிகளே ஒத்துக்குவாங்க, அவன் சங்கி எவ்வளவு முட்டாளா இருந்தாலும் இந்த ஃபேக்ட் ஒத்துக்குவான், தட் இஸ் மதத்து பேர்ல காலங்காலமா கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க, நிலத்தை, ஆட்சி அதிகாரத்தை, பொம்பளைங்களை கொள்ளை அடிச்சு ராஸ்கல் தும்படுத்திட்டு இருக்காங்க நாடையே. அது எந்த காரணத்துக்காக அது நிக்க கூடாது இல்ல? அதுல அதிகமா லாபம் எடுத்தவங்க அவா குரூப், இந்த பார்ப்பனியத்தை வச்சு எங்களுக்கு உரிமை இருக்கு, எங்களுக்கு இதெல்லாம் சொந்தமா சரி,
அதுக்காக தான் துடிக்கிறாங்க, கோயில் கண்ட்ரோல் வேணும் கண்ட்ரோல் வேணும்ட்டு. எங்க ஃபேமிலியில, நான் ராஜஸ்தான் இருந்து வந்தவங்க, எங்க ஃபேமிலியில எங்க மாமா வீட்டுல ஒரு சனிச்சர் கோயில் இருக்கு, சனீஸ்வரனுக்கு ஒரு கோயில் இருக்கு. இப்ப ஏதோ மீட்டிங் வச்சாங்களாம், அவர் பிரசிடென்ட் ஆனார் மாமா, கணக்கு எடுத்து பார்த்தா எல்லாம் ஆட்டையே போட்டாங்க. அதுல ஒரு பிஜேபி எம்எல்ஏ வேற, அந்த ஊருக்கு பிஜேபி எம்எல்ஏ எங்க மாமா தான், கிறுக்கு பசங்க எல்லாம் லூட்டி அடிச்சு விட்டாங்க. கோயில திவால் ஆயிடுச்சு கோயில், டேய் ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னா. அதனால பிரைவேட் கண்ட்ரோல் இருக்க கூடாது. இது நான் என் ஃபேமிலி பத்தி பேசுறேன், என் பனியா ஃபேமிலி பத்தி பேசுறேன். திருட்டு பசங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பனியாவும் பிராமணும் சேர்ந்து கோயில் பேர்ல லூட்டி அடிக்கிறது, எங்க ஜெயின் மதத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, உச்ச கட்டத்துக்கு லூட்டி அடிக்கிறாங்க. ஒரு சாத்துர் மாசியம் வாங்க, 4 மாசம் சாமியார் போய் தங்குவாங்க. என்ன மாதிரி செலவுங்க, என்ன மாதிரி செலவு, பணம் பூந்து விளையாடும், 300 கோடி 400 கோடி விட்டு ஆட்டுவாங்க. இவ்வளவு பணம் இருக்கிற இடத்துல நீங்க ஒரு ஒரு கண்டை பிடிச்சி அதுக்கு ஒரு ஒரு தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா அது எப்படி தோணு தாங்கிக்க முடியும்? எல்லாம் சேர்ந்து அப்புறம் சப்போர்ட் பண்ணணும்ல, சேர்ந்து அவளை காப்பாத்தணும்ல. அந்த வேலை நல்லா பண்ணியிருக்காங்க இது வரைக்கும், இது வரைக்கும் அது பாராட்டணும். இப்ப நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்குது, காவல்துறை இப்படிய பல்வேறு தவறுகளை இந்த வழக்கில் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வருது, அடுத்த கட்டமாக என்ன இதில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசுக்கு ஒரு அட்வைஸாக என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தோழர், அரசாங்கம் இந்த மாதிரி விசாரணையே விசாரிக்கணும். எங்கே பிட்ஃபால் இருந்தது, ஏன் ஒழுங்காக விசாரிக்கப்படல, இது சீரியஸாக விசாரிச்சா தான் தமிழ்நாடை காப்பாற்ற முடியும். ஓகே, இல்லாட்டி இவங்க பேசுகிற கோல்மாலுக்கு, இவங்க பேசுகிற அடிக்கிற லூட்டிக்கு, இவங்க ஸ்ப்ரெட் பண்ணுற ரூமருக்கு, இவன் வன்மத்தை கக்கிறதுக்கு மக்கள் நம்மளும் கண்டிப்பா ஒரு நாள் யூபி மாதிரி ஆயிடுவோம். இப்ப யூபி மாடல், யூபி மாடல் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ஒரு எம்எல்ஏ பாத்தீங்களா தோழர், ஒரு செவிரை தள்ளினாரு, ஸ்கூல் பில்டிங் செவிரை தள்ளினா செவிர உழுவுது, அதை காமிச்சு அந்த மாடலிங் கொண்டு வரண்டு காமிச்சிட்டு இருக்காங்க. நம்மளும் காதுல இருந்து ரத்தம் வருதுங்க, காதுல இருந்து ரத்தம் வருது. தமிழ்நாடு மாடலுக்கும் அந்த யூபி மாடலுக்கும் உங்க குஜராத் மாடலுக்கும் ஏதோ கம்பாரிசன் இருக்கா? எங்கேயாச்சும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா நம்ம? கேவலமா இருக்கு. இவ்வளவு நேரம் தமிழ் மின்ட் நேயர்களுக்காக உங்களோட பொன்னான நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். மிக்க நன்றி.